பேக் டு நம்ம சேனல் சென்னை டிவி வசே. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டெக்ஸாஸ்லேருந்து மிசிசிப்பி வந்திருக்கோம். ஸோ மிசிசிப்பி வந்து என்னென்ன பண்ணோம், என்னென்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்த்துப்போம். அடுத்தது இப்போ வந்து மிசிசிப்பியில் ஒரு நாள் நைட் தங்கிட்டு அடுத்த நாள் காலைல எழுந்துச்சு கொஞ்சம் லெஷராக கிளம்பியாச்சு. எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா லூயிவில், நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு வந்தாச்சு. ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 9.5 hours. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு மணி நேரம் வந்தாச்சு. இப்போ 9.5 hours வந்து சிங்கிள் டிரைவ் பண்ண முடியாது, அதனால் கொஞ்சம் நேரம் அவர் பண்ணுவார், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிச்சுன்னா திருப்பி கொஞ்ச நேரம் அவர்கிட்ட கொடுத்துருவேன். அதனால் ஒரு வீட்டில் ரெண்டு பேர் டிரைவ் பண்ணால் அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன். ஆனால் நம்ம டிரைவ் பண்ணுறப்ப யாருமே வீடியோ எடுக்க மாட்டாங்க, அதனால் யாருமே பார்க்க முடியாது. ஸோ சார் வந்து புக்கு படிக்கிறாரு, ஐபேடு பார்க்குறாரு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கினார். ஸோ ரொம்ப நேரம் லாங் ட்ராவல் பசங்களை வந்து காரில் வச்சுட்டு ஐடியலாக ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி பெரிய ட்ரக் போகிறப்ப மட்டும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், அதனால் நான் வந்து சல்லுன்னு வேகமாக போயிடுவேன். ஸோ இது ஆல்ரெடி ஏதோ ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், பட் இது பார்க்குறப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயம். நம்ம ஊரில் எப்படி எனக்கு வந்து லாரியை பார்த்தா பயமாக இருக்கும், அது மாதிரி இந்த ஊரில் வந்து இந்த ட்ரக்கை பார்த்தா பயமாக இருக்கும். ஸோ எல்லா ஊரும் சுற்றிட்டு இப்போ கடைசியாக எங்கள் ஊருக்கு போக போகிறோம். ஒரு 9 மணி நேரம் ஆகும், நைட்டு ஒரு 10:30 தான் போவோம். இப்போ தான் ஒரு 10:12 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூவல் போடணும், அப்படியே லஞ்ச் பிரேக்கையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரேக்காக முடிச்சுக்கலாம். இல்லைனா நிறைய தடவை நிறுத்தணுன்னா கடியாக இருக்கும், ரொம்ப தூரம் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும், அதனால் ஃபியூவலுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வரேன்னு கடைக்குள்ள போயிருக்காங்க. ஸோ அந்த பெரிய ட்ரக் காமிச்சேன்ல, ஸோ அதோட ட்ரக்கோட ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் தான் இங்கே இருப்பாங்க. அந்த பாடியை கொண்டு போய் வேறு பக்கம் நிறுத்திட்டு இங்கே வந்து இவங்க ஃபியூவல் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மகி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி தேர்ஸ்டேங்கிறனால நான் வந்து என் லஞ்சுக்கும் அதையும் சேர்த்து அதுவே எடுத்துக்கிட்டேன், இட்லியும் சாம்பாரும் எடுத்துக்கிட்டேன். அவங்க ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா முந்தின நாள் நைட்டு பண்ண பிரியாணி, அவங்க வந்து பிரியாணி முந்தின நாள் நைட்டு பண்ணி அடுத்த நாள் சாப்பிட்டா இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் பிரியாணி ஒரு கட்டு கட்டினாங்க. ஸோ இதுதான் எங்களோட லஞ்சு. ஸோ லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். போகிற வழியில் சன்செட்டு செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நான் ட்ரைவ் பண்ணிட்டு சரி அவர்கிட்ட கொடுக்கலான்னு மாத்திரத்துக்கு நிறுத்தணும், அப்போ எடுத்தேன். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4.5 மணி நேரம் இருக்குது. ஒரு 4.5 மணி நேரம் வந்திருப்போம். எத்தனை ஸ்டேட் கவர் பண்ணோம், என்னென்ன ஸ்டேட் 10 நினைக்கிறேன்னு தெரியல. இப்போ நான் சொல்கிற கவுண்ட் பண்ணிக்க, ஓகே? எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. டெக்ஸாஸ், லூசியானா, மிசிசிப்பி, மூணா, இந்தியானா நாலா, இலினாய்ஸ் அஞ்சா, ஓக்லஹோமா, அரக்கன்சாஸ் ஆறா, அலபாமா, டெனசி ஏழா, அலபாமா எட்டா, லூசியானா சொல்லிட்டுனா ஓக்லஹோமா, ஓக்லஹோமா 9 ஸ்டேட். லூசியானா சொன்னேன்னு தெரியல. கிட்டத்தட்ட இந்த ஹோல் ட்ரிப்பில் ஒரு 10 ஸ்டேட், யூஎஸில் இருக்கிற 50 ஸ்டேட்டில் ஒரு 10 ஸ்டேட்டை கவர் பண்ணியிருப்போம். டென்னிசி தாண்டிட்டோம். டென்னிசி தாண்டினாவே வந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்த மாதிரி, ஏன்னா டென்னிசி டு நம்ம வீடு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் தான். ஸோ கொஞ்சம் பக்கத்தில் வந்த ஃபீலிங் இருக்கும். ஸ்நாக்ஸ் டைம். ஸோ எப்படி நைட்டு டிரைவு இளையராஜா மியூசிக்கை வந்து ஒரு காம்போ சொல்கிறாங்களோ அது மாதிரி டிரைவிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு செம காம்போ. டிரைவிங்கில் இல்லை காரில் போயிட்டுருக்கப்ப ஸ்நாக்ஸ் இல்லாமல் அந்த ட்ரிப்பே ஒரு ஒரு அர்த்தமில்லாத மாதிரி போயிடும், அதனால் நாங்கள் செமையாக சாப்பிடுவோம் ஸ்நாக்ஸ் எல்லாம். ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் சாப்பிட்ற டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு போகிற வழியிலேயே வந்து டின்னர் ஏதாச்சும் சாண்ட்விச் வாங்கிக்கலாம்னு நிறுத்தியிருக்கோம். ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து இதில் ட்ரை பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இது வந்து வெண்டிஸ் யூஸ்வலாக இவன் மெக்டி மெக்டிமா இல்லைன்னா கேஎஃப்சி சிக்ஃபுல்லா அந்த மாதிரி போயிடும். இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்து வெண்டிஸ் ட்ரை பண்ணியிருக்கோம், நல்லா இருந்துச்சு சாண்ட்விச், நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு நல்லா இருக்குன்னா தான் நல்லா இருக்கு. நம்ம வாங்கலாம் நீங்க சாப்பிட்றது ஏதாவது நான் வேணாம்னு சொல்லிக்கிறேன். சரி, என்னைக்காவது சாப்பிட்றதுல வந்து நீங்க காஸ்கோல எதை எடுத்து barbecue with honey mustard.
spicy and classy chicken. Yeah, you know that, no? Barbecue and honey mustard. Sauce. Ketchup. Yeah. Two barbecue and honey mustard. And honey mustard. Two barbecue and two honey mustard. Can I have சொல்லுங்க பாபிக்யூ அண்ட் ஹனி மஸ்டர்ட் கேக்குறாங்களே ஹனி மஸ்டர்ட் பாபிக்யூ ஆல்சோ பாபிக்யூ தான ஃபர்ஸ்ட் கேட்டோம் அது கெட்சப் வாய் திறக்கவே மாட்டேங்குதுங்க அங்க உட்கார் ஆமா வந்தா யா வெச்சிட்டாங்க பாபி சாண்ட்விச் வாங்குறமோ இல்லையோ அந்த சாஸை வாங்கிடணும் அந்த நண்டுக்கு அந்த நண்டு வந்து சாஸ் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க அதனால் சாஸு இந்த சாண்ட்விச் எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு நாங்கள் காரில் அப்படியே போகும்போதே சாப்பிட்டுக்குவோம் ஸோ அவருக்கு அப்படியே கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவார் இல்லை அவர் வந்து நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு இப்போ பசிக்கல அப்படின்ட்டாரு வீடு நெருங்கிருச்சான் பக்கத்தில் அதனால் ஒரே ஆட்டம் ரெண்டுக்கும் டிரைவிங்கை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது ஆடுறேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருக்காங்க நீ தான் ஆடிட்டு இருக்கீங்க எவ்வளோ நேரம் வீடியோக்காக டான்ஸ் ஆடுறேன் இருக்கும் அவ்வளோதாங்க இன் ஜஸ்ட் 8 minutes வீட்டுக்கு வந்துடுவோம் போயிட்டு அவ்வளோதான் செம்ம ரெஸ்ட் தான் செம்ம தூக்கம் தான் ஏன்னா செம்ம டயர்டு செம்ம லாங் ட்ரிப் இது ஸோ ஆப்வியஸ்லி பயங்கர டயர்டாக இருக்கும் மேப் வச்சிருக்கலாம்ல வெல்கம் ஹோம் சொல்லி இருக்கோம் ஒரு வழியா எல்லா பக்கமும் சுத்திட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க எங்க போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்து தூங்குற மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு ஒரு குளியல் போட்டுட்டு செம்மையா தூங்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் ஸோ அவ்வளோதான் எங்களோட சேர்ந்து நீங்களும் நிறைய பிளேஸ் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சென்னை டிவிஎஸ்ஏவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்டில் தென் பாய் ஃபிரம் சௌமியா சடா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்